ஐடிஆர்னா என்ன? ஐடிஆர்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். சப்போஸ் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேரியஸ் கைண்ட் ஆஃப் சோர்சஸ் இருந்து இன்கம் வரலாம். சப்போஸ் அவங்க ஒர்க் பண்ற கம்பெனிஸ் இருந்து வரலாம், அவங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து இன்கம் வரலாம், அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்க அமௌண்ட்ல இருந்து இன்கம் வரலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க டாக்ஸ் கட்டிருப்பாங்க. அதை கிளைம் பண்றதுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை எக்ஸஸா அவங்க டாக்ஸ் கட்டியிருந்தாங்க அதை ரிட்டர்ன் பண்றதுக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டணும் அப்படின்னாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ணி அதை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஐடிஆர் யார் யாரும் அப்ளை பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் லெஸ் தென் 60, சேலரி 2.5 lakhs மேலே இருந்தாலே அவங்க அப்ளை பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் வேற, ஐடிஆர் வேற, அது டிஃபரன்சியேஷன் இருக்கு, அது பாத்துக்கோங்க. அண்ட் போத் பிரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐடிஆர் அப்ளை பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க பேங்க்ல லோன் வாங்க போறீங்க, இல்ல பர்சனல் லோன் வாங்க போறீங்க, இல்ல ஹோம் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஐடிஆர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொண்டு வாங்க கேட்பாங்க. ஸோ அந்த ஐடியா இருந்துச்சுன்னா சீக்கிரம் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிரும். ஸோ ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். விசா அப்ளை பண்ணிட்டீங்க, விசா அப்ளை பண்ணி வேற கண்ட்ரி போறீங்க அப்படின்னாலும் அப்போ ஐடிஆர் கேட்பாங்க. ஐடிஆர் இருந்தால் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐடிஆர் இல்லை வேற டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஆதார் எப்படி ஐடி ப்ரூஃபோ அதே மாதிரி ஐடிஆரும் நம்ம ஐடி ப்ரூஃபோ வச்சுக்கலாம். இப்போ ஐடிஆர் எப்படி அப்ளை பண்ணான்னு பார்த்தோம்னா, கூகுளில் போயிட்டு ஐடிஆர் லாகின் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதை ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் உங்கள் பேன் நம்பர் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேன் நம்பர் போட்ட உடனே வேலிடேட் பண்ணிடுவோம். வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் டு ரிஜிஸ்டர் அஸ் இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர், அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். லாஸ்ட் நேம் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ அந்த லாஸ்ட் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேன் கார்டில் இருக்க மாதிரியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேனில் இருக்க மாதிரியே நேம் போடுவோம், பட் அது வந்து ராங் ராங்னு டீடைல்ஸ் வரும். உங்கள் கம்பெனியோட பேரோல் போர்ட்டலில் ஃபார்ம் 16 இருக்கும், அதில் ஒரு நேம் இருக்கும், அந்த நேம் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த லிங்க்கில் போயிட்டு உங்கள் 10-digit பேன் நம்பர் கொடுங்க. இந்த 10-digit பேன் நம்பர் போட்டு அக்ரி கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இங்கே பேன் ஹோல்டர் ஃபுல் நேம்னு வரும். அந்த பேன் ஹோல்டோட ஃபுல் நேம் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் உங்கள் ஃபாதர்ஸ் நேம், தென் உங்கள் நேம் அண்ட் உங்கள் இனிஷியல். ஸோ அந்த காம்பினேஷனில் வரும். அந்த நேம் தான் நீங்கள் லாஸ்ட் நேமில் போடணும். தென் வந்து டேட் ஆஃப் பர்த், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு, ரெசிடென்ட்டாக அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லாகின் ஆப்ஷன் இருக்கும். லாகின் ஆப்ஷனில் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் போட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. தென் உங்கள் செக்யூர் ஆக்சஸ் மெசேஜை போட்டுக்கோங்க. டிக் கொடுத்து இங்கே பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிப்பீங்க, அந்த பாஸ்வேர்ட் போட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ப்ரொஃபைல் பேஜ். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஃபைல வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும், அதில் வந்து ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும், அது கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் கேட்கும். அசஸ்மெண்ட் இயர் வந்து நம்ம இந்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 2023-24 இதுதான் கரண்ட் அகாடமிக் இயர். ஸோ இதை தான் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு எந்த மோடில் சூஸ் பண்ண போகிறீங்க, ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க, அதை ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூ ஃபில்லிங் கொடுங்க. ஸ்டார்ட் மியூ ஃபில்லிங்கில் வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க, தென் கண்டினியூ கொடுங்க. செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம்னு இருக்கும். ஐடிஆர் ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி வந்து ஐடிஆர் 1 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இன்கம் வந்து 50 lakhs கம்மியாக இருந்தால் ஐடிஆர் 1 சூஸ் பண்ணணும். அதை விட அதிகமாக இருந்ததுன்னா வேறு கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணிங்கன்னா ஐடிஆர் 2, ஐடிஆர் 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்கம் லெஸ் தென் 50 lakhs இருக்கவங்க ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 கொடுங்க. இங்கே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுங்க. எக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் எக்ஸம்ஷன் லிமிட், இது கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே 4 டீட்டெயில்ஸ் இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன், டாக்ஸ் பெய்டு, டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி. ஸோ இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபைலை ஃபில் பண்ணதெல்லாம் இங்கே காமிக்கும். தென் உங்கள் அட்ரஸ் தான் காமிக்கும். ஸோ தென் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பப்ளிக் செக்டரா, ப்ரைவேட் செக்டரானு சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் செக்டர் இருக்குன்னா அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஃபைலிங் செக்ஷன் வந்து 139(1), நீங்கள் டியூ டேட் முன்னாடி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 139, இல்லை டியூ டேட் அப்புறமா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஆப்ஷன் என்னபுள் ஆகும். டேக்ஸ் ரெஜிம் ஆப்ட் பண்ணுறீங்களா கேட்கும், நோ கொடுத்துக்கோங்க. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் நிறைய அலோவன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நோ கொடுத்துக்கோங்க. தென் வந்து ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் ஒரு அக்கௌண்ட் எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட் ஆயிரும். தென் கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இதுக்கு முன்னாடி சர்வீசஸ்னு ஒன்று இருக்கும். சர்வீசஸில் போயிட்டு ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அது ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு இங்கே ஏஐஎஸ்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. ஸோ டாக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரின்னு ஒன்று இருக்கும், அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் பாஸ்வேர்டு என்னவாக இருக்குன்னா உங்கள் பேன் நம்பரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும்.
இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கும்னா ஃபினான்ஷியல் இயர் 2022-2023 என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் காமிக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பிட்காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் சேர்த்து காமிக்கும். ஸோ எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலைன்னா ஜஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க், நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்ல அமௌண்ட் போட்டு வச்சிருக்கீங்க அதுக்கான சேவிங்ஸ் மட்டும் தான் காமிக்கும். ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை ஒன்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் அலவன்ஸ் ஏதாவது இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருந்தாலும் எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இருந்தாலும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஹேர் இன்கம் தவிர வேறு ஏதாவது எக்ஸம்ஷன் இருந்தாலும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. தென் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஆட் இருக்குது, இது கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லைனா அது விட்டுருங்க. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது அதர் சோர்சஸ் அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ஸோ எக்ஸம்ஷன் ஏதாச்சும் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. டோட்டல் டிடக்ஷன்ஸ், நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணியிருக்கீங்க, வேறு யாருக்காவது டொனேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அந்த அமௌண்ட் போட்டுக்கோங்க, இல்லை நோ. அதேமாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, டொனேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அண்டர் 80GG படி நீங்கள் ஏதாச்சும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொவிடென்ட் ஃபண்டு டிஃபால்ட்டாக வந்துடும், நம்ம கம்பெனிலேருந்து டிஃபால்ட்டாக அவங்களை எடுத்துக்கோங்க, ஸோ அந்த அமௌண்ட் வந்துடும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் இருந்தாலும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ எஜுகேஷன் லோன் ஏதாவது இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ சேவிங்ஸ் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு கேட்டுக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டிடக்ஷன் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. தென் கண்டினியூ. இதில் ATTA படி சேவிங்ஸ் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு, ஸோ அதை ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட், ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கோ அதை போட்டுக்கோங்க. AIS அந்த PDF இருக்கும், ஸோ 239 ஜென்ரேட் ஆயிருந்தது, 239 தென் ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் ஆயிடுச்சு. வேறு ஏதாச்சும் இருந்தால் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் இல்லைனா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மூணு ஃபில் பண்ணியாச்சு. தென் டாக்ஸ் பெய்டு இது கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே உங்களோட ஃபார்ம் 16 இருக்கும். இந்த ஃபார்ம் 16 எங்கே இருக்குன்னா உங்கள் கம்பெனியோட பேரோல் போர்ட்டலில் இருக்கும், அதை வச்சு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் ஜென்ரேட் ஆகுதான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் இதெல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே உங்கள் ஃபார்ம் 16 படி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், எல்லாமே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்னு இருக்குது. ஸோ டெபாசிட் கொடுத்துக்கோங்க. ப்ரிவியூ ரிட்டன், ஒன்ஸ் வந்து இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு ப்ரிவியூ கொடுங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுங்க. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி எரர் வரும், ஐடிஆர் ஒன்ல ஏதோ எரர் இருக்குன்னு சொல்லிட்டு அது எரர் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். தென் ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் கொடுங்க. மூணு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இ வெரிஃபை இப்போ பண்ணிக்கலாம், இல்லை இ வெரிஃபை லெட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இ வெரிஃபை கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இ வெரிஃபை வந்து இந்த இது அப்ளை பண்ணி 30 டேஸ்க்குள்ளே இ வெரிஃபை பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ஐடிஆர் ஒன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இதை தாண்டி ITR2, ITR3 எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸாக கமெண்ட்ஸாக கேளுங்கள்.